காட்சி ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எழுத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு என் அண்ணன் சீமான் அவர்களை இந்த மேடையில் பக்கத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கிறவர்கள். ஏனென்றால் அவருடைய நிழலிலே நான் வளர்ந்தவன், அவருடைய அருகாமையில் இருந்தவன். என்னை சிந்தனை செல்வன் என்று தான் அவர் அழைப்பார். இதற்கு முன்பாக பேசும் பொழுது நான் பெரிதும் மதிக்கிற கவிஞர் ஐயா அவர்கள், பிரைசுடன் அவர்கள், மதிப்புக்குரிய இயக்குனர் அமீர் அவர்களும், சீமான் அவர்களும், அண்ணன் சீமான் அவர்களும் தாங்கள் பேசுகிற விஷயங்களை படமாக எடுத்தால் அது நாளைய அல்லது அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய சொத்தாக அமையும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் பேசுவதை, அவர் மேடைகளிலே பேசுவதை எல்லாம் கூர்ந்து கேட்டு அதை என் படங்களிலே நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்தமைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தையோட ட்ரெய்லரையும் முன்னோட்டத்தையும் இந்த பாடல்களையும் பார்க்குற ஒரு வாய்ப்பு. இதை பார்க்கும்போது எனக்கு என் மனசுக்குள்ள சில எண்ண ஓட்டங்கள் ஓடிச்சு. சினிமாவுக்கு போகணும்னா தானாக கிளம்புதுங்க, பார்க்குக்கு போகணும்னா தானாக கிளம்புதுங்க, பீச்சுக்கு போகணும்னா தானாக கிளம்புதுங்க, ட்ரெஸ் எடுக்க போகணும், ஜவுளி கடைக்கு போகணும்னா தானாக கிளம்புதுங்க, ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் தானாக கிளம்பவே மாட்டேங்குது. சத்தம் போட்டு உசுப்பி குளிப்பாட்டி அதுக வெயிட்டை விட பெரிய வெயிட் எடுத்து அதுக முதுகில் மாட்டி அதில் கொண்டு போய் வேனில் ஏற்றுறதுக்குள்ளேயும் அப்போ என்ன இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மற்ற எல்லா விஷயமுமே இனிப்பாக இருக்குது, இது அலர்ஜியாக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு விரும்பி, நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ரொம்ப விரும்பி போன ஒரு காலங்கள் இருக்கு. நான் அரசு கல்லூரியில் படித்தவன் தான், அரசு பள்ளிகளில் படித்தவன் தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தை எதை விரும்பி படிக்கணுமோ அதை பார்த்து பயப்படுது. அப்படின்னாலே அது இந்த சிஸ்டம் எவ்வளோ, இந்த மெக்காலே கல்வி கொள்கைங்கிற இந்த சிஸ்டம் எவ்வளோ தவறுங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலே மொழியால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவாங்க. மொழியால் வீழ்ந்தோம், மொழியால் வீழ்ந்தோம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா டென்த்தில் இங்கிலீஷில் விழுந்துட்டார். எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா நீ படிச்சிருந்தா எங்களெல்லாம் கஷ்டம்லாம் வளர்த்துருக்கலாமேம்மா அந்த காலத்தில். எங்கடா எட்டாப்புல இங்கிலீஷ் ஏறலடா எனக்கு. மொழி பயமுறுத்திய பயமுறுத்தலில் கல்விக்கும் அவர்களுக்குமான தொடர்பே துண்டிச்சு போச்சு. இதுதான் இந்த தமிழ்நாட்டோட யதார்த்தமான ஒரு நிலைமை. இந்த இதை பார்க்கும்போது எனக்கு, இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த படத்தில் முதலில் நான் பாராட்டணும்னு நினைக்கிறது இந்த படத்தின் ஒளிப்பதிவு. மிக நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு இந்த படத்தில் இருக்கிறத என்னால் உணர முடியுது. இந்த படத்துக்கு பாடல் எழுதிய பாடலாசிரியர்கள் பரிசுடன் ஐயா அவர்கள், சொர்க்கோ அவர்கள், வேல்முருகன் தம்பி வேல்முருகன், நாமத்துக்குமாரோட சிஷிய பிள்ளை, அதே மாதிரி இந்த படத்துடைய இசையமைப்பாளர், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த பாடம் என்கிற, ஏன்னா கிளாஸ் எடுத்தால் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா எல்லா மனுஷனுக்குமே ஈகோ இருக்குது, எல்லா மனுஷனுக்குமே ஆணவம் இருக்குது, தான் பெரியாள் நினைக்கிறான். அப்போ பாடம் எடுக்க நீங்கள் கையை நீட்டினீங்கனால அவனுக்கு பிடிக்காது. ஆனால் தைரியமாக பாடம்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சதுக்காக இந்த படத்தோட இயக்குனரை நான் பாராட்டுறேன். இதுதான்டா என்னோட சினிமா. இந்த மக்களுக்கு நான் சொல்ல போகிற செய்தி தான், லெசன்ஸ், பாடம், பாடத்திட்டம் தான், பாடம் தான் இந்த படத்துடைய கரு அப்படிங்கிறத துணிஞ்சு வச்சு இந்த இந்த விழாவுக்கு நான் வருவதற்கு காரணமான என்னுடைய ஆர்வியர் நண்பன் நாகேந்திரன். நாகேந்திரன் எனக்கு, நாகேந்திரனிடம் நான் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே எப்பயுமே ஒரு பாசிட்டிவ், அதாவது என்னென்னா ஒரு நேர்மறையான எண்ண அலைகளில் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி,
சிலரை பார்க்கும்பொழுது இவர்களெல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்று, என் நண்பர்கள் இவர்களெல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். அதற்கு என்ன காரணம் என்றால், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று துணிவு கொண்டவர்கள் அவர்கள். அது மாதிரி நாகேந்திரனை போன்றவர்கள் வெற்றி பெறுவதில் நாலு பேருக்கு இந்த சமூகத்தில் நன்மை நடக்கும் என்று ஆழமாக நான் நம்புகிறேன். நண்பா, உன்னுடைய நடிப்பை பார்த்து நான் அசந்துட்டேன். சிரிச்சு பார்த்த உடனே இந்த படத்தில் கண்கலங்கியும் பார்த்துட்டேன். இது வரைக்கும் நீ அழுது நான் பார்த்ததில்லை. ஒன்னால நான் அழுதுருக்கேன், நீ கண்கலைக்கு நான் பார்த்தேன். பிரமாதமான நடிப்பு, உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தில், ஏன்னா நான் நீண்டிருக்கிற இந்த கியூவை பார்த்தா, நான் நீண்ட நேரம் இந்த கல்விக் கொள்கையை பற்றி, இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் ஈடுபட்டு என்னுடைய நேரத்தை நான் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அதை தாண்டி உன்னதமாக இந்த படத்தை பற்றியும், இந்த படத்துடைய கான்செப்ட் பற்றியும், தமிழ் பற்றியும் பேசுவதற்கு அருமை இயக்குனர், எனக்கு இடதருமை இயக்குனர் அமீர் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு இந்த பாடம் படத்தை எடுத்த இந்த தயாரிப்பாளருக்கு எனது தனிப்பட்ட, ஏனென்றால் நான் ஒரு சிறு படத்தின் மூலமாக முளைத்தவன். ஒரு சிறு படத்தை ஒரு இயக்குனருக்கு நம்பி தருவது என்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்பது, அதை பெறுவதும் அதை தருவதும் அது ரொம்ப, அது நடக்கிறதே ரொம்ப அபூர்வம் என்று நம்புகிறேன். நான் இந்த பாடம் இவ்வளவு சிறுவர்களையும், இந்த இந்த இயக்குனரையும் நம்பி, இந்த கதையை நம்பி நீங்கள் தந்தமைக்காக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த படம் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு.